ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம் வணக்கம், செக் செக் செக், ஹலோ, 1 2 3, செக் செக் செக், ஹலோ, எஸ் பக்கா, ஓகே. ஹாய் படிஸ் பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஏன் வீடியோ லேட் அப்படிங்கிறது காரணத்தை நான் சொல்லிட்டேன். ஓகே ரைட், பல பேர் வந்து நான் கேட்ட ரெக்வஸ்ட்டுக்கு எனக்கு இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதில் எனக்கு யார் தேவையோ அவங்களை கண்டிப்பாக நான் வந்து அப்ரோச் பண்ணுவேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. I am Steve from Canada. I don't know Tamil. Oh. என்ன டவுட் உங்களுக்கு? எபிசோட் 5 ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கா? அதில் வர்ற ஹிப்போ யார் அப்படின்னு தெரியலையா? ரொம்ப சிம்பிள், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ண விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, அதில் வர்ற அந்த ஹிப்போ போட்டோ மஸ் அவங்க என்ன காட், என்ன மாதிரியான காட் அப்படின்னா, அவங்க பேர் டவரட், அவங்க ஒரு எஜிப்தியன் காட். எந்த டைப் ஆஃப் காட், எதுக்காக அவங்க காட் அப்படின்னா, ப்ரொடெக்டர் ஆஃப் சில்ட்ரன் அண்ட் உமன் அண்ட் ஆல்சோ சைல்ட் பர்த். ஸோ அந்த வகையில் அவங்க கண்டிப்பாக ஹார்ம்லெஸ் தான். ஏன்னா எபிசோட் 4 பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக பயம் வந்திருக்கும், என்னோட ஆபத்தா ஒரு ஹிப்போபோட்டமஸ் நிற்குது, அது என்ன பண்ண போதும் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாரும் பயமாக இருக்கும். ஆனால் எபிசோட் 5 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது கண்டிப்பாக ஹார்ம்லெஸ் தான். ஒரு டவுட் உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும், என்னன்னா ஹிப்போபோட்டமஸ்னா கை குட்டியாக தானே இருக்கும், அது என்ன கை உழவரசர் அப்படின்னா, இந்த காடோட கைகள் லயனோடது. ஐ மீன் இந்த மூன் நைட் சீரீஸில் அப்படி இந்த காடை டிசைன் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி இந்த மூன் நைட் சீரீஸில் எபிசோட் 5 ரொம்ப மைண்ட் பிளாக்கிங்காக இருக்குது, பயங்கர கன்ஃபியூசிங்காக இருக்கு அப்படின்னா, ரொம்பலாம் குழப்பி தேவலைங்க. ஆக்சுவலாக அங்கே எபிசோட் 4 வந்து மார்க் ஸ்பெக்டர் வந்து 2 தடவை ஷூட் பண்ணிடுவாங்க, ஆர்த்தர் யாரை வந்து ஷூட் பண்ணிடுவாங்கல்ல. ஸோ அந்த வகையில் அவர் இறப்பின் விளிம்பில் தான் இருக்கார். ஏன்னா பல பேர் கேட்குறாங்க, அவர் இறந்துட்டாரா இல்லையா, என்ன நடக்குது இங்கே, ஒரே பயங்கர ஸ்விங்காக இருக்கே அப்படின்னா, ஒன்றும் கிடையாது, அவர் இறப்பின் விளிம்பில் தான் இருக்கார். ஸோ அந்த நேரத்தில் அவர் நடக்கிற அந்த ஜட்மெண்ட், அந்த வகையில் மார்க் ஸ்பெக்டர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறதுக்கான அந்த தராசு இருக்குல்ல, ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த எபிசோட் 5 ஃபுல்லாக. ஏன்னா அந்த எபிசோட் 5 ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறாங்க, அந்த தராசு பேலன்ஸ் ஆகலை, ஒன்ஸ் பேலன்ஸ் ஆகலை அப்படின்னா, ஐ மீன் குறிப்பிட்ட டைம்குள்ளே அந்த தராசு பேலன்ஸ் ஆகலை அப்படின்னா, அவங்க அந்த ஸ்டாண்ட் லெவல் வந்து எண்ட் ஆஃப் தி எபிசோட்ல ஸ்டீஃபன் வந்து ஸ்டாச்சுவா மாறிடுவார்ல. ஸோ அதுதான் அவங்களுக்கான சாபம். ஒன்ஸ் அந்த தராசு பேலன்ஸ் ஆகல, குறிப்பிட்ட டைத்துக்குள்ள பேலன்ஸ் ஆகல அப்படின்னா, நீங்க அந்த டெசர்ட் சாண்ட்ல விழுந்து ஸ்டாச்சு ஆக வேண்டியதான். ஸோ அந்த குறிப்பிட்ட டைம்குள்ள மார்க் ஸ்பெக்டர் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு அவனே ஒத்துக்கிற விஷயம் தான், அவனுக்குள்ள இருக்க ஆழமான விஷயங்களை எடுத்து அவனே நல்லவனா கெட்டவனா ஒத்துக்கிறதுக்கான அந்த விஷயங்கள் தான் இந்த எபிசோட் 5 ரொம்ப டீட்டெயிலாக காமிச்சிருக்காங்க. மற்றபடியில் குழப்பிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இன்னும் உங்களுக்கு புரியலன்னா இன்னும் டீட்டெயிலாக சொல்றேன். சரி, எனக்கு தெரிஞ்சு இந்த ஜட்மெண்ட்ல ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற இந்த ஜட்மெண்ட்ல இவ்வளவு குழப்பங்கள் இதுக்கு மேலே வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அதுல தண்டிக்கப்பட போற, பனிஷ் பண்ணப்படுற எல்லா மனிதர்களுமே சிங்கிள் மைண்டட தான் இருப்பாங்க. ஐ மீன் ஒரு மனுஷன் அப்படின்னா அவனுக்கான சிந்தனை ஒன்னாதான் இருக்கும், அவன் அவனோட வாழ்க்கையில செஞ்ச நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் ஓபன் அப் பண்றதுக்கான பிளாட்ஃபார்மா தான் அது இருந்திருக்கும். ஆனா இங்க மார்க் ஸ்பெக்டர், ஐ மீன் ஸ்டீஃபன் கிராண்டுக்கு 2 பர்சனாலிட்டி இருக்கு. ஸோ மார்க் ஸ்பெக்டர் ஒன்னு, ஸ்டீஃபன் கிராண்ட் ஒன்னு. ஸோ அந்த வகையில அவங்க ரெண்டு பேரோட விஷயங்களுமே அவங்க இந்த சீரீஸ்ல வந்து ஓபன் அப் பண்றாங்க. ஸோ அதுதான் பாக்குறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங் மாதிரி தெரியும், ஆனா ஆக்சுவலா கன்ஃபியூசிங் கிடையாது. ஏன் அப்படின்னா, நீங்க ரொம்ப டீட்டெயிலிங்கா பாருங்க, அந்த அசேலம் அப்படின்னு காட்டப்படுற அந்த ஹாஸ்பிட்டல் மாதிரி காட்டப்படுற அந்த விஷயம் முழுக்க முழுக்க அவங்க மைண்டுக்குள்ளே இருக்க விஷயங்கள் தான். ஒவ்வொரு டோருமே ஒவ்வொரு மெமரிஸ். ஸோ அப்படி அந்த ஒவ்வொரு டோரையும் ஓப்பன் பண்ணுறப்ப நீங்கள் எபிசோட் 4 உங்களுக்கு அந்தளவுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்காது, ஆனால் எபிசோட் 5 கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எல்லா மெமரிஸுமே முழுக்க முழுக்க, ஐ மீன் மெஜாரிட்டி மார்க் ஸ்பெக்டரோட மெமரிஸ் தான். அதை பெருசாக ஸ்டீஃபன் கிராண்ட் கன்சிடர் பண்ணலை, ஆனால் ஒவ்வொரு டோரை ஓப்பன் பண்ணி அவர் போக 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 தான் தெரியுது, ஓகே இவ்வளோ விஷயங்களும் மார்க் ஸ்பெக்டர் பண்ணியிருக்கானா அப்படின்னு. அதை தாண்டி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும், மார்க் ஸ்பெக்டர் ஸ்டீஃபன் கிராண்டை சில டோர்ஸ்குள்ளே ஓப்பன் பண்ணி போக விட மாட்டப்பல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அது எல்லாமே மிக மோசமான நினைவுகள். அது எங்கே கொண்டு போகும், எண்டாவது பிளாட் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, எஸ் நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருந்தது ஸ்டீஃபன் கிராண்டு தான் பேஸ், ஸ்டீஃபன் கிராண்ட் தான் பேஸ், அவனை சுற்றி தான் அவன் கிரியேட் பண்ண விஷயங்கள் தான் அவனை சுற்றி இருக்கு. ஐ மீன் மார்க் ஸ்பெக்டர் கூட அவன் உருவாக்கின விஷயங்கள் தான், அவன் உருவாக்கின கேரக்டர் தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அப்படி கிடையாது, மார்க் ஸ்பெக்டர் தான் ரியல். ஸோ அவன் உருவாக்கின கேரக்டர் தான் ஸ்டீஃபன் கிராண்ட். அதுக்கான காரணத்தை ரொம்ப டீட்டெயிலாக அந்த எபிசோட் சொல்லியிருக்காங்க. சீரியஸா எதிர்பார்க்கவே இல்லை. என்ன அப்படின்னா, சின்ன வயசுல மார்க் ஸ்பெக்டர் அவனோட தம்பியை கூட்டிட்டு ஒரு சின்ன கோயிலுக்குள்ள போயிடுறான், அவங்க அம்மா வான்மணி அனுப்புறாங்க. ஸோ அப்பவும் கூட்டிட்டு போறான், அங்க கரெக்டா மழை வந்துருது, அந்த கோகை ரொம்ப ஷார்ட்டான கோகை அப்படிங்கறனால அதுல ஒன்ஸ் மழை வந்து தண்ணி ஃபுல்லாவே ஃபில்லாக ஆரம்பிச்சிடும். மார்க் ஸ்பெக்டர் ஒரு உயரமான பையன் அப்படிங்கிறனால அவன் ஈஸியா வந்து அங்கிருந்து தப்பிச்சிடறான். அவன் தம்பி அவனால காப்பாத்த முடியல, அவனுக்கு உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லை அப்படிங்கிறனால அவன் கண் முன்னாடியே அவன் தம்பி இறந்து போயிடறான். ஸோ அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தான் தான் அப்படின்னு நினைச்சுக்கிறான். உண்மையா ஒரு அம்மாக்கு ஒரு பையனை இழந்த சோகம் இருக்கா செய்யும், அதுலயும் கடைசி பையன் அப்படிங்கிறப்ப அவங்களால அதை தாங்கிக்க முடியாது. அப்பவும் அவங்க வான்மணி அனுப்புற அந்த வார்த்தை, இப்ப நீங்க போக வேணாம் அப்படிங்கிறப்பவும் மார்க் ஸ்பெக்டர் வந்து கூட்டிட்டு போறப்ப இந்த சாவுக்கு அந்த பையன் இறந்ததுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீ தான் அப்படின்னு அவங்க அம்மா முடிவு பண்ணிடுவாங்க. ஸோ அது வெளியே வருது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால அந்த உணர்வுகள், அந்த வெறுப்பை அவங்க முழுசாகவே அவங்க வாழ்க்கை முழுக்க வெளிப்படுத்துறாங்க. ஸோ அந்த வெறுப்பை மார்க் ஸ்பெக்டர் தன்னோட வாழ்க்கை முழுக்கவே
ஃபேஸ் பண்ணுறான். அப்படி ஃபேஸ் பண்ணனாலே என்னமோ, என்னால் இந்த வாழ்க்கையை தொடர்ச்சியாக இந்த விருப்பம் சம்பாரிச்சிட்டு வாழ முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சாய்ஸ் எடுக்கிறான். அங்கே தான் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் தான் நமக்கு ஒரு அம்மா இருந்து அவங்க நம்ம மேலே முழு அன்பை காமிச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அவதார் தான் ஸ்டீஃபன் கிராண்ட். ஸோ அந்த விஷயம் தெரியறப்ப ஸ்டீஃபன் கிராண்ட் உடஞ்சி போகிற அந்த பர்டிகுலர் பாயிண்ட் சீரியஸாகவே நம்மளாலே ஏற்றுக்க முடியல, நமக்கே ரொம்ப ஹர்ட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னு நம்ம நினச்சது ஸ்டீஃபன் கிராண்ட் தான் ஒரு சாலிட் கேரக்டர், ஸோ அவன் நினச்ச அவன் உருவாக்கின விம்பங்கள் தான் மார்க் ஸ்பெக்டர் பல பல கேரக்டர் அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் அப்படி இல்லை, பேஸே வந்து மார்க் ஸ்பெக்டர் தான், அவன் உருவாக்கின அவதார் தான் ஸ்டீஃபன் கிராண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறப்ப ரொம்பவே ஹர்ட்டாக இருக்குது. அதை தாண்டி மார்க் ஸ்பெக்டருக்கும் கான்ஷியஸ்மான அந்த டீல் எப்படிங்கிறதையும் ரொம்ப டீட்டெயிலாகவே சொல்லிட்டாங்க. மூன் நைட் அப்படிங்கிற கேரக்டர் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத இங்கே ரிவீல் பண்ணுறாங்க. ஆனால் ஃப்ராங்கா சொல்லணும் அப்படின்னா அது நமக்கு பெரிய விஷயமாவே தெரியல, ஆச்சரியமாகவே இல்லை. நமக்கு முழுக்க முழுக்க ஸ்டீஃபன் கிராண்ட்ங்கிறவன் ஒரு கற்பனை கதாபாத்திரமா அப்படிங்கிற அந்த வழி தான் இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த வழி அந்த கதாபாத்திரம் முழுக்க முழுக்க உணர்ந்துகிட்டே இருக்குது. ஐ மீன் அது அழுதுகிட்டே வெதும்பிக்கிட்டே, நான் உண்மை கிடையாதா, என்னோட உணர்வுகள் உண்மை கிடையாதா அப்படின்னு சொல்லி மார்க் ஸ்பெக்டரோட ட்ராவல் பண்ணுறப்ப நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்கும், ஐ மீன் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறாங்க, அதை தாண்டி இன்னும் டீட்டெயிலிங்காக மார்க் ஸ்பெக்டரோட சின்ன வயசு அந்த வீடு இருக்குல்ல, ஸோ அதுலேயும் டீட்டெயிலாக ஒவ்வொரு டோராக ஏறி போயிட்டே இருக்காரு அப்படின்னா அது இன்னும் ஆழமான நினைவுகள். ஸோ அதை அவாய்ட் பண்ண தான் மார்க் ஸ்பெக்டர் அனுப்பாரு. ஏன்னா இது வரைக்குமே நான் தான் உண்மை, நீ ஒரு போலியான பிம்பம் அப்படின்னு எப்போவுமே ஸ்டீஃபன் கிராண்ட் கிட்ட மார்க் ஸ்பெக்டர் சொன்னதே கிடையாது. இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல அதை தெரிஞ்சாவே தாங்க மாட்டான் அப்படிங்கிறதுக்காக தான் முடிஞ்ச வரைக்கும் அவர் அவாய்ட் பண்ணுவார். ஆனால் எல்லாமே கைமீறி போயிடும். ஈவன் ஒரு பாயிண்ட்ல மார்க் ஸ்பெக்டர் வந்து அவங்க அம்மாவோட இறுதி சடங்குக்கு போக மாட்டேன், நான் வரமாட்டேன், வாழ்க்கை முழுக்க நீ கொடுமைப்படுத்திருக்க அப்படி இருக்கப்போ உனக்கு அதை நிறைவு நான் கொடுக்க மாட்டேன், நான் வந்து உனக்கு அஞ்சலி செலுத்த மாட்டேன்னு வெறுத்து போய் வெளில வருவாப்புல. அந்த பாயிண்ட்ல ஸ்டீஃபன் கிராண்ட் வெளில வரப்ப அவர் தொலைஞ்சு போயிட்டேன்னு சொல்லி அவங்க அம்மாட்ட பேசிட்டு இருப்பார். ஸோ அதையுமே ஸ்டீஃபன் கிராண்ட் பார்க்குறாருன்னா அது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லான விஷயம். ஐ மீன் மார்க் ஸ்பெக்டருக்கு வேணா அவங்க அம்மா ஒரு வெறுப்ப கக்குன ஒரு தாயா இருக்கலாம், ஆனால் ஸ்டீஃபன் கிராண்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு அன்பான அம்மா. அந்த அம்மாவுக்கு இறுதி சடங்கு பக்கத்தில் நடந்துகிட்டு இருக்கு, ஆனால் அது கூட தான் போகாம ஃபோன் பண்ணி இல்லாத ஒரு கேரக்டர், அம்மாங்கிற இல்லாத ஒரு கேரக்டர் கிட்ட, அம்மா நான் தொலைஞ்சிட்டேன் நான் உங்ககிட்ட வந்துடுறேம்மான் சொல்லி ஃபோன் பண்ணி பேசிட்டு போற அந்த காட்சியெல்லாம் எந்த ஒரு கொடுமையான உணர்வு. ஸோ சீரியஸ்லி அதுதான் இந்த எபிசோடோட ஹைலைட் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, இந்த எபிசோட் ஃபைவ் பார்க்குறப்ப ரெண்டு கேரக்டரும் மார்க் ஸ்பெக்டரும் சரி ஸ்டீஃபன் கிராண்டும் சரி ஒன்றாவே ட்ராவல் ஆகிறாங்க. ஆனால் எங்கேயுமே எந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லையுமே ரெண்டு பேருமே ஒரே கேரக்டர் தான், ஒருத்தர் தான் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருங்கிறத நம்மளால் அந்த பாயிண்ட்குள்ள நம்ம போக முடியாது. ஸோ அந்தளவுக்கு வேற லெவல் எஜ்ஜில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஆஸ்கர் ஐசக். ஸோ அவர் ஒரு டேலண்டான ஆக்டருங்கிறது இதோட ப்ரூஃப் வேறு தேவையே கிடையாது. அதை தாண்டி உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், எந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல அந்த தராசு பேலன்ஸ் ஆச்சு, ஏன் பேலன்ஸ் ஆச்சு, ஸ்டில் மார்க் ஸ்பெக்டர் தன்னோட குற்றங்களை இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் கூட அந்த தராசு பேலன்ஸ் ஆகாது, எண்டாவது டைம்ல உங்களுக்கு டைம் முடிய போகுது அப்படின்னு ஒரு பதட்ட சூழல் வர்றப்ப மார்க் ஸ்பெக்டரை அடையிறதுக்கு அந்த டார்க் சோல்ஸ் வந்து அவர் அட்டாக் பண்ணுறப்ப ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஸ்டீஃபன் கிராண்ட் முடிவு பண்ணிடுவார், நீ தான் நான் அப்படிங்கிறப்ப நீ சேர விஷயங்களை என்னால செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டார்க் சோல்ஸை பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிப்பார். ஸோ அதை பார்க்கறதுக்கு நமக்குமே ரொம்ப சந்தோஷமா சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். ஓகே, ஸ்டீஃபன் கிராண்டும் மார்க் ஸ்பெக்டருக்கு ஹெல்ப் பண்ண கிளம்பிட்டான் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல டோட்டல் எல்லாமே மாறி போயிடும். அந்த டார்க் சோல் ஸ்டீஃபன் கிராண்டை இழுத்து அந்த டெசர்ட் சாண்ட்ல தள்ளிடும். ஸோ ஒன்ஸ் அந்த சாண்ட்ல விழுந்துட்டாலே முடிஞ்சு அவங்க ஸ்டாச்சுவா மாறிடும். அது மார்க் ஸ்பெக்டருக்கு தெரியும், முடிஞ்சவரை அவர் ஹெல்ப் பண்ண பார்ப்பாரு, ஆனா அதுக்கு வழியே கிடையாது. ஸோ இங்கதான் நீங்க டீடைலா பார்க்கணும், பண்ண தவறுகள் எல்லாமே மார்க் ஸ்பெக்டரோடதாவே இருந்தாலும் ஸ்டீஃபன் கிராண்ட் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் வந்து மார்க் ஸ்பெக்டரால் உருவாக்கப்படுது. ஸோ அதுவும் அவரோட ஆன்மா தான் அப்படிங்கிறப்ப அதை பலியா கொடுத்துட்டோம் அப்படின்னா அது சாக்ரிஃபைஸ் பண்ணுது தன்னோட ஆன்மா அப்படிங்கிறப்ப கண்டிப்பா அந்த தராசு பேலன்ஸ் ஆக தான் செய்யும். ஆனா இது ஏத்துக்கக்கூடியதான்னு கேட்டா கண்டிப்பா என்னால பர்சனலா ஏத்துக்க முடியல. ஈவன் மார்க் ஸ்பெக்டர் விழுந்தாலுமே அது ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் தான். ஆனா ஸ்டீஃபன் கிராண்ட் விழுந்தது சுத்தமா ஏத்துக்க முடியல. அவர் கிட்டத்தட்ட ஒரு குழந்தை மாதிரி இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கதா நினைச்சிட்டு தன்னோட வாழ்க்கை முழுக்கவே வாழ்ந்திருக்காரு. ஸோ அப்படி இருக்கப்ப அவரை சாக்ரிஃபைஸ் பண்றதுங்கிறது கொடுமை. ஆனால் என்ன பொறுத்தவரைக்கும் இது அப்படியே முடிஞ்சிடாது, எபிசோட் சிக்ஸில் எப்படியாவது ஸ்டீஃபன் கிராண்டை காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு நம்புவோம். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டீவ் வாக் யூடியூப் சேனல். பை பட்டீஸ். Who is this guy?